కామాంగళయా పాత్ర భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తది తరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోశ్చైకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయవతయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నకులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రీగణం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్య మహదాస్వయ భట్టనాథ శ్రీభక్తిధార కులశేఖర యోగి వాహాన్ భక్తాంగ్రిరేణుకరకాళయతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం శ్రీరంగతో తిరువేంగణముడయాన్ వారున్నచ్చన్న పడమొళియుల్ ஓரொன்றுதானே அமையாதோ காரணியில் வாழ்வார்க்கு வானேர கோமளவும் வாழ்வு மண்ணு திருமந்திரத்தின் வாழ்வயத்தின் பொருளும் பொண்ணு புகழ் கீட்டதனில் சன்னவெந்தாங்கின் பொருளும் அன்னவயல் பற்றி அருளாளர் திருச்சின் நூலி இன்னபடி என்றுரைத்தான் செழிவேதான் காரியரே ஏகாந்தமூன்றும் எதிலால் உரைத்தே மாதாந்தம் செய்தர்களும் உள்ளதாய் சாதாந்த தேசிகனாம் தோற்கும் திருவேங்கடேச குரு வாசகமே எங்களுக்கு வாழ்வு பரிச்சின்னமான விருநாள் எழுத்தின் பல்வன்மையதாம் விருச்சி நலம் பெற ஓதவல்லார்க்கு இந்த மேகினிக்கே பரிச்சின்ன மீளப் பிறவாமல் வாழ்விக்கும் ஆழ்வரவர் திருச்சின்னவோ செய்துமையுண்டோ மற்றை தேவருக்கே அத்திகிரி அருளாள பெருமாள் என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாளுடைய அவதார உற்சவத்திலே பெருமாள் அவதாரம் செய்தபோது பிரம்மா முதலானவர்கள் அவரை போற்றினார்கள். அப்போது திருச்சின்ன ஓசை எங்கும் ஒலிக்க இப்படி பகவான் நமக்காக அவதாரம் செய்தார் என்று பெருமையை போற்றினார்கள் என்று புராணத்திலே இருக்கிறது. அதை அறியொற்றி சுவாமி வேதாந்தன் திருச்சின்ன மாலை என்கிற பிரபந்தத்தை அருளி செய்தார். பெருமாள் வரும் பொழுது புறப்பாட்டிலே திருச்சின்ன ஓசை அதை முழங்கச் செய்வது வழக்கம். அந்த முறையிலே இப்பொழுது பெருமாள் அவதாரமே பண்ணியிருக்கும் போது அந்த திருச்சின்னம் அழகாக கேட்கிறது. அதில் பல அர்த்தங்கள் இருக்கின்றனவா. திருமந்திரத்தின் அர்த்தமும் துவயமந்திரத்தின் அர்த்தமும் சரணஸ்லோகத்தின் அர்த்தமும் திருச்சின்ன ஓசையிலே நாம் கேட்க முடியும், அனுபவிக்க முடியும் என்பதாக சுவாமி தேசியில் சொல்லிக் கொண்டு வருகிறார். பெருமாள் வந்தார் என்று சொல்லும் போது இப்படிப்பட்ட பெருமாள் வந்தார், இந்த குணங்களுடன் கூடிய பெருமாள் வந்தார் என்று நாம் அதை அனுபவிக்க முடியும். அந்த ரீதியிலே திருச்சின்ன ஓசை இனிமையிலே திருமந்திரத்தின் அர்த்தங்களை இதுவரை சுவாமி தேசியன் அருள் செய்துவிட்டு அடுத்ததாக இப்பொழுது ஏகாசுரம் பார்க்க போகிறோம். அதில் துவயமந்திரத்தின் அர்த்தத்தை அருள் செய்கிறார். திருமந்திரம் இரண்டாவது துவயமந்திரம் என்றுதானே சொல்ற வழக்கம். திருமந்திரத்திலே பிறந்து அப்படின்னு திருமந்திரத்திலே ஞானம் பிறக்கும், துவயமந்திரத்திலே உபாயம் நடக்கும் என்பதாக இருக்கிறது. அதனால திருமந்திரத்தை சொன்ன பிறகு துவயமந்திரத்தை சொல்லுகிறார் என்பது பொருத்தமாக இருக்கிறது. இப்போது பாசுரம் அகரகிலார் திருமகளார் அன்பர் வந்தார் அடி இரண்டு மாறாக தந்தார் வந்தார் புகழில்லார் புகழாகும் புனிதர் வந்தார் பொன்னுலகில் திருவுடனே திகழ்வாறு வந்தார் அகிலமெல்லாம் ஆனந்தமானார் வந்தார் அடியினை கேள்வை தனிமை கொள்வாறு வந்தார் பகல் நடுவே இரவழைக்க வல்லார் வந்தார் பகல் ஒன்றாய் இரவழித்தார் வந்தார் தாமே.
துவய மந்திரத்திலே இரண்டு பாகங்கள். முதல் பாகமானது உபாயத்தை சொல்கிறது, இரண்டாவது பாகம் உபயோகத்தை சொல்கிறது. இரண்டு விஷயத்தை, இரண்டு அற்புதமான விஷயத்தை சொல்லுகிறபடியால் அதற்கு துவயம் என்பதாக பெயர். துவயம் என்றால் இரட்டை என்று அர்த்தம். அந்த உபாய உபயோகங்களை துவயமந்திரம் எத்தனை தெளிவாக சொல்லுகிறதோ அத்தனை தெளிவாக வேற எந்த மந்திரத்திலையும் பார்க்க முடியாதாம். அதனால் ஆச்சாரியர்கள் துவய மந்திரத்தையே முக்கியமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். துவயம் அர்த்தானுசந்தானேனு சக சதா ஏவம் பக்தா என்பது வித்யத்ரேயத்திலே ராமானுஜர் அருளி செய்த வார்த்தை. துவயத்தை எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டும் என்பதாக. அப்படி துவயத்திலே என்ன அர்த்தம் இருக்கிறது அப்படின்னா, முதலிலே உபாயம். எம்பெருமானுடைய திருவடிகள் தான் நமக்கு உபாயம். சிமன் நாராயண சரணவ் அப்படின்னு ஜெயமந்திரத்தில் இருக்கிறபடினாரே, விராட்டியோடு கூட இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடிகளே நமக்கு சரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் முதலிலே இருக்கு. அந்த விராட்டியோடு கூட இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதே நமக்கு உபேயம் பலன் என்பதாக இரண்டாவது அடியிலே இருக்கு. அதை அழகாக இந்த பாசுரத்திலையும் வாரியாக பிரித்து சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். முதலிலே அகலகின திருமகளார் அன்பர் என்றார். ஜெயமந்திரத்திலே முதல்ல ஸ்ரீமத் என்று இருக்கிறது. ஸ்ரீயை உடையவன் என்று அர்த்தம். ஸ்ரீ என்றால் லட்சுமி பிறவி. திருமகளார், திருமகளாரை உடையவன், திருமகளார் கேள்வன் என்பதாக அர்த்தம். பெருமானிடம் சரணாகதி செய்யும் பொழுது பிராட்டியை இங்கே சொல்வானே என்று கேட்டால், பிராட்டி புருஷகாரமாக வைத்துக் கொண்டு பெருமாளை சரணாகதி பண்ண வேண்டும். மோட்சத்துக்காக சரணாகதி பண்ணுவது என்பது மிகப்பெரிய காரியம். அதாவது சீக்கிரம் முடிந்து விட்டாலும் அது மிக முக்கியமான காரியம். அது நன்கு நடக்க வேண்டும் என்றால் பிராட்டியினுடைய ஒரு துணை தேவை. சுவாமி ராமானுஜர் பிராட்டியிடம் ஒரு சரணாகதியை முதல்ல பண்ணுகிறார். அதுக்கப்புறம் பெருமாள் கிட்ட பண்ணுகிறார். பிராட்டியிடம் பண்ணும்போது பகவான் நாராயணாபிவதா அனுரூப சொரூப ரூப குண விபவீஸ்வரிய சீதா ஜனபதிகே அகஞ்சேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதியும் ஸ்ரீயம் தேவியும் நித்யானபாயினே நிரவர்த்தியாம் தேவதேவ திவ்யர்ஹிஹீம் அகில ஜெகன்மாதரம் அஸ்தன் அகரண்ய சரண்யா அனன்ய சரண சரணமகம் பிரபத்யே என்று சரணாகதி வருகிறார். எதுக்காக என்கிட்ட சரணாகதி பண்றது அப்படின்னா, நான் பகவான் கிட்ட சரணாகதி பண்ண போறேன், அந்த சரணாகதி குறைவில்லாமல் நடக்கணும், அதுக்காக உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னா, பகவத் சரணாரவிந்த சரணாகதி யதாவத்திதா அவிரதா அஸ்து மே அப்படின்னா, தன்னை பிராட்டியானவர் அஸ்து தே தெய்வ சர்வம் சம்பத்தியதே அப்படின்னு பிராட்டி கடாட்சம் பண்ணாமா. இதை பிராட்டியின் திருமுக பாசுரம் என்பதாக சுவாமி தேசிய கவலை செய்வார். அதனால நேர பெருமாளிடம் சரணாகதி பண்ணா பெருமான் முகம் கொடுக்க மாட்டான். என்ன சுவாமியே பண்ணியிருக்கிறபடினாலே, ஆகையாலே இவர்கள் பிராட்டியை சரணாகதி பண்ணி பிராட்டியை கூட்டிக் கொள்ள வேண்டும். பிராட்டியாக பெருமாளிடம் நமக்காக எடுத்துரைப்பார், பரிந்துரைப்பார். அதுக்குதான் புருஷகாரம் என்று பெயர். அதனால முதல்ல புருஷகாரமாக பிராட்டி சரணாகதி பண்ணணும் அப்படிங்கறதான் முதல்ல ஸ்ரீ. அது மாத்திரம் இல்ல, இங்க நித்திய யோகம் அப்படின்னு சொல்றான். ஸ்ரீமத்து என்று கொள்ளியல், இந்த மத்தியத்துக்கு சம்ஸ்கிருதத்துல அர்த்தம் சொல்லச்ச நித்திய யோகம் அப்படின்னு அர்த்தம் சொல்றான். எப்பொழுதும் பிராட்டியோட சேர்ந்திருப்பவர் அப்படின்னு அர்த்தம். எப்பொழுதும் பிராட்டியோட சேர்ந்திருப்பவர்ங்கிறது அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறதுன்னா, புருஷர் மாத்திரம் இல்ல, நாம பெருமாளிடம் சரணாகதி பண்ணும்போதும் அப்பொழுதும் பிராட்டி எங்களுக்கு சேர்ந்திருக்க. அப்போ பிராட்டியோடு கூடிய பெருமாளிடம் தான் நம்ம சரணாகதியை பண்றோம். தனியா பெருமாள் கிட்ட சரணாகதி பண்றது இல்லை. முதல்ல பிராட்டியை கிட்ட புருஷகார சரணாகதி, அப்புறம் பெருமாள் கிட்ட சரணாகதி வரும்போது ரெண்டு பேருமா சேர்ந்திருக்காங்க சரணாகதி. யோகத்தினுடைய ஒரு பலனா கிடைக்கிறது. எந்த நிலையிலேயே பெருமாளுக்கு பிரியாமல் இருக்கா, புருஷகாரம்னா சிவார்த்து பண்ணிட்டு அப்புறம் போடுறாங்கிறது கிடையாது, அதுக்கப்புறமும் இருக்கா. அப்புறம் பலன் அனுபவிச்சுன்னா அப்பவும் சேர்ந்துருக்கேன். அப்பவும் பிராட்டியோட கூட இருக்க பெருமாளுக்கு தான் அவன் கைங்கரியம். அதனால ஆச்சரியன தசையோடு உபேய தசையோடு வாசியர
ஒரு மிதுனமே நமக்கு உத்தேசியம் என்று ஆச்சாரியர்கள் அறிஞர்கள். நம்ம ஆச்சரிக்கும் போதும் சரி, பலனை அனுபவிக்கும் போதும் சரி, ஒரு மிதுனம், ஒரு தம்பதிகள் தான் நமக்கு உத்தேசியம், தனிப்பட்ட பெருமாள் கிடையாது அப்படின்னு ஆச்சாரியர்கள் எழுதி வைத்தாங்க. அதனால அந்த ரீதியில எப்பவுமே பிராட்டி பெருமாளோட சேர்ந்து இருக்கார், உபாய திசையிலையும் சேர்ந்து இருக்கார், உபேய திசையிலையும் சேர்ந்து இருக்கார் அப்படிங்கிறது இந்த மத்து அப்படிங்கிறதான கிடைக்கிறது, ஸ்ரீமத் அப்படின்னு சொல்ல முடியுனால. அதனால மோட்சம் கொடுக்குற பெருமாளும் மோட்சம் கொடுக்குற ரெண்டு பேர் எதுக்கு ஒருத்தர் போறாதா அப்படின்னா, ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரே காரியத்தை தான் செய்கிறார். தம்பதிகள் தானே, திவ்ய தம்பதிகளா இருக்கிற அப்படினால குழந்தைகளுக்கு கஷேமத்தை கொடுக்கட்ட ரெண்டு பேருமா சேர்ந்து இயக்க சங்கல்பத்தினாலே செய்கிறான். வேற வேற சங்கல்பம் இருக்கா இருந்தா அப்ப பிரச்சனையாகும், ரெண்டு இருக்கு ஒண்ணு போதுமே எல்லாம் கேள்வி. கணவனுக்கும் மனைவிக்கும் ரெண்டு பேருக்கும் ஏக சங்கல்பம் அனுப்பிச்சிருக்கோம், பிரச்சனை இல்லை. இவருடைய சங்கல்பம் வேற அவருடைய சங்கல்பம் வேற அப்படின்னு வரதுதான் பிரச்சனை. அதனால ஏக சங்கல்பத்தினாலே ஒரு நினைவால் அப்படிங்கிற பேசி அது பிரிவார். ரெண்டு பேருமே இருந்து ரட்சிக்கிறார், மாதாவாகவும் பிதாவாகவும் இருந்து ரட்சிக்கிறார் அப்படின்னு இதுல இருந்து தெரியும். அந்த முக்கிய யோகம் அப்படிங்கறது சொல்லணும் இல்லையோ, அதை இந்த முதல் வரையில சொல்ற அகலகிலார் திருமகளார் அன்பர் வந்தார். அகலகிலார் பெருமானுக்கு பிரிய மாற்றாமல் இருக்கக்கூடிய, அகல மாற்றாமல் இருக்கக்கூடிய பிராட்டி, அந்த பிராட்டியினுடைய அன்பர் வந்தார். அகலகில்லேன் இதையும் என்று அலர் மேல் வந்து இவரை மாற்றா அப்படின்னு நம்மாழ்வார் சொன்ன வார்த்தை இப்போ ஞாபகம் வரும். பிராட்டி எப்பவுமே சொல்லிட்டே இருக்காராம், நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன் பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, இவ்வளவு பிரிய போனது இல்லை ஆனாலும் அது சொல்லிட்டு இருக்க. ஏன்னு கேட்டா அத்தனை ஆசையினால இவர் எப்போவாது பெருமாளை விட்டு பிரிஞ்சுட்டாருன்னா அப்போ சொல்றாங்க யாராவது கல்யாணம் இது பண்ணா அவங்க வீட்டு என்ன அவங்க தெரியாது. அதனால இவர் எப்பவுமே பிரியறது இல்லை. அகலகிலா அப்படிங்கிறது அந்த நித்திய யோகத்தை சொல்றது. திருமகளா அப்படிங்கிறது ஸ்ரீ அப்படிங்கிறது அர்த்தங்கள், ஸ்ரீக்கு ஆறு அர்த்தங்கள் இருக்கு. நாம் சொல்வதை கேட்பவர், அதை பெருமாளிடம் கேட்கும்படி பண்ணுபவர், நமக்கு ஆச்சரியமாக இருப்பவர் முதலான அர்த்தங்கள்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் இங்க வச்சுக்கணும். ஸ்ரீ வித்தியவச்சனாம அப்படிங்கிற ஆளம் தான், நம்முடைய பெயரே ஸ்ரீயாச்சு. லோகத்துல எது எது உயர்ந்த வசுவோ அதுக்கு நான் ஸ்ரீன்னு சொல்றோம். காரணம் எடுத்துக்கிட்டா கஷ்டம் லட்சுமியுடைய திருநாமம் அது, அந்த கடாட்சம் இங்க இருக்கு அப்படின்னா அதையும் ஸ்ரீ அப்படின்னும் இல்ல ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லுவோம். வேதத்துக்கே அப்படின்னா வேதத்தையும் ஸ்ரீன்னு சொல்றேன், ஏன்னா லட்சுமியை பிரிவாதம் பண்ண அப்படின்னா வேதமே ஸ்ரீயா. அதனால அப்படிப்பட்ட பெருமையுடையவர் திருமகளார் அன்பர் அப்படிங்கிற அப்படின்னால அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கள் காண்பிக்கும். திருமகளார் அன்பர், திருமால் வந்து ஏதோ சேர்ந்து இருக்காருங்கிறது மாத்திரம் இல்லை, அவர் சொன்னால் மீற முடியாத அளவு ஒரு சிநேகம் இருக்கு பெருமாளுக்கும் பிராட்டிக்கும். பிராட்டி என்ன சொன்னாலும் கேட்பார் பெருமாள், எதையுமே மீறமாட்டேன். அப்படி ஒரு புருஷகாரம், பலமான புருஷகாரம், இதே வால்லப்யம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில், வால்லப்யம்னா செல்வாக்கு. ஒரு புருஷகாரம்னா சிபார்த்து, சிபார்த்து பண்றாருன்னா ஒரு செல்வாக்கு இருந்தால்தான் சிபார்த்து பண்ண முடியும், அது இல்லாட்டி சிபார்த்து பண்ண முடியாது. பிராட்டிக்கு பெருமாள் கிட்ட எந்த அளவு செல்வாக்கு அப்படின்னா ரொம்ப பெரிய அளவு செல்வாக்கு. எவ்வளவு பெரிய அளவு அப்படின்னு கேட்டா, நாம போனா கூட நம்மளையும் பெருமாள் கிட்ட சேர்த்து வைக்கிற அளவு சிபார்த்து, அந்த அளவு செல்வாக்கு. ஏன்னா நம்ம பண்ணி இருக்கிற பாபமும் அனந்தமா இருக்கு, நாமவே பெருமாள் கிட்ட சரணாதி பண்ணா கூட நம்மளையும் பெருமாள் கிட்ட சேர்த்து வைக்கிற அளவு பிராட்டிக்கு வந்து சிபார்த்து, அந்த அளவு அன்பராக இருக்காங்க. பழையாட்கள் அடிக்கடி சாதிக்கிற இறக்கம், நமக்கும் பூவின் இசை இலங்கைக்கும் அன்பனை அப்படின்னு சொல்றேன். அகலகிலார் திருமகளார் அன்பர் வந்தார் அப்படின்னு வெற்றி மட்டுங்கிறது அர்த்தம் சொன்னார். அடியிரண்டு மாறாக தந்தார் வந்தார், இவன் நாராயண அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். நாராயண சித்தத்தினுடைய அர்த்தம் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு தகுந்த மாதிரியான குணங்கள் திருவாளுக்கு இருக்கு. நமக்கெல்லாம் சுவாமியாக இருக்கக்கூடியவன், வாத்சல்யம் முதலான கல்யாண குணங்களோடு கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அவனுடைய திருவடிகளே நமக்கு சரணம். சரணம்னா என்ன அர்த்தம், ரெண்டு வாக்கு இருக்கு, ஒன்று சரணம் இன்னொன்று சரணம்.
சரணம்னா திருவடி, சரணம் அப்படின்னா உபாயம். எம்பெருமானுடைய திருவடிகளே நமக்கு உபாயம். உபாயம்னா என்ன புரியலையே, உபாயம்னா ஏதோ வழி செஞ்சா பரவாயில்ல, உனக்கு இதுதான் வேற வழி இல்லை, நீ இந்த காரியம் தான் செஞ்சாகணும். ஏதாவது காரியத்தை சொல்லி இதுதான் உபாயம் சொன்னா பரவாயில்ல, இது காரியம் ஒண்ணும் சொல்லதான், பெருமாள் திருவடி தான் உபாயம் அப்படின்னா அது சித்தோபாயமா தெரியும், சித்தமா இருக்கேன் நான் செய்ய வேண்டிய உபாயமா தெரியலையே. உபாயம்னா செய்ய வேண்டியதா தானே இருக்கணும், இது ஏதோ ஒண்ணு காமிச்சு இதுதான் உபாயம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த நாம செஞ்சா என்ன பலன் கிடைக்கும் அந்த பலனை அதுவே கொடுக்கும் நமக்கு, அவன் ஒண்ணு செய்யாமலே கொடுக்கும். பகவான் கிட்ட பக்தி யோகம் பண்றவர்கள் நிறைய பேர் இருக்கா, அவளும் பெருமாள் திருவடியை வச்சுதான் பக்தி யோகம் பண்றாள். பக்தி யோகம்னா அவளுக்கு அந்த திருவடி என்ன பலனை கொடுக்குமோ அந்த பலனை அதே திருவடிகள் நாம் ஒன்னும் பண்ணாமலே கொடுக்கும் அப்படின்னா அதுதான் உபாயம் சொல்லணும். அவன் ஏதாவது பண்ணா இந்த உபாயம் சொல்லணும், ஒன்னும் பண்ணலையே, ஒன்னும் பண்ணாமல் பின்ன என்ன பண்றோம்னா அந்த திருவடிகளையே உபாயம் ஆக்குறோம். ஆமா, எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லி பெருமாளுடைய திருவடிகளை உபாயம் ஆக்குகிறோம், அது உபாயமா இருந்து பலனை கொடுக்கிறது. அப்ப அடி இரண்டும் தன்னுடைய திருவடிகள் இரண்டையும் ஆறாக உபாயமாக தந்தார். பெருமானே தன் திருவடிகளை உபாயமாக காமிச்சு கொடுத்திருக்க, சர்வபெருமான் பிடித்த மாமேகம் சரணம் விரத என்று காமிச்சு கொடுத்திருக்க. நீ சர்வபெருமான் பிடித்தா நீ உபாயமாக எந்த துகமும் செய்ய வேண்டாம், மாமேகம் சரணம் என்னையே உபாயமாக நினைக்கிறது அப்படின்னு அல்ல. பெருமாள் தன்னுடைய திருவடிகளை நமக்கு உபாயமாக காட்டி கொடுத்தார், காட்டி கொடுத்து மாத்திரம்னாலும் உபாயமாக நம்ம கிட்டே கொடுத்துட்டார் அந்த திருவடிகளை அப்படின்னு அந்த சரணாகதியினுடைய பிரதான விஷயம் அதை இங்கு சொன்னார். அடி இரண்டும் ஆறாக தந்தார் வந்தார் அப்படி நமக்கு தன் திருவடிகளை உபாயமாக காட்டி கொடுத்த உபாயமாக தந்த பெருமாள் இங்கே அவதாரம் பண்ணார். புகழில்லார் புகழாகும் புனிதர் உண்டார். அடுத்தது பிரபத்தியே, நான் சரணாகதி பண்ணுகிறேன் அப்படின்னு இருக்கு. மந்திரத்திலேயே நான் பண்ணுகிறேங்கிற மாதிரி ஒரு மந்திரம், இது இந்த மந்திரம் மாத்திரம் இல்லை, வேதத்துல ஒரு மந்திரம் இருக்கு, முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு. யோ பிரம்மாணம் விததாதி கோபம் வேதாந்தை ஆரம்பிச்சு ஒரு மந்திரத்துல சரணாகதி மந்திரம் ஒண்ணு, அதுல முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு இது நாம சொல்ல வேண்டிய வந்திருக்க வேலை நமக்காக எடுத்து காமிக்கிறேன், நான் சரணாகதி பண்றேன் அப்படின்னு வேணுமே சொல்றது. இந்த இடத்துல நான் அப்படின்னு கொஞ்சம் சரணாகதி பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றது கூட நான் வச்சுக்கணும், நம்ம பண்ணுகிறேன்னு சொன்னா நான் தானே அர்த்தம். அந்த நான்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா வேற வழி இல்லாத நான் அப்படின்னு அர்த்தம். அதனால தானே உங்ககிட்ட வந்து சரணாகதி பண்றேன், ஆத்மசன்யத்தோடு கூட இருக்கக்கூடிய நான், ஆத்மசன்யனா ஒரு வழியும் இல்லாதான், கதி இல்லாதவர்களுக்கு சரணாகதி தான் கதி, வேற கதி கிடையாது. அந்தந்த உபாயம் செய்ய முடிந்தவர்கள் அந்தந்த உபாயத்தை செய்வார்கள், அந்தந்த உபாயம் செய்ய முடியாதவர்கள் பெருமாள் கிட்ட வருவார்கள். அகமே வேதி சர்ம ஸ்லோக சங்கரா, யார் யார் எந்தெந்த உபாயத்தை பண்ண முடியாமல் தெரிவிக்கிறார்களோ அவரவர்களுக்கு அந்தந்த உபாயமாக நானே இருக்கேன் அப்படின்னா கிருஷ்ணன் சொன்னதோட அர்த்தம், சர்வமான் பிரித்து ஜெயத்துக்கான். அதனால புகழ் இல்லா, யார் வேற புகழ் இல்லாமல் இருக்காலும் அவர்களுக்கு புகழாகும், அவருக்கு புகழாக சரணமாக இருக்கக்கூடியவர். இதனாலே சொல்ல வந்த விஷயம் சரணாகதிக்கு அதிகாரி யார், யார் சரணாகதி பண்ணலாம் அப்படின்னு. சரணாகதிக்கு அதிகாரி யார்னு சொல்லும் போது ஜாதி முதலான நியமங்கள்லாம் கிடையாது, எந்த ஜாதியை சேர்ந்தவரும் பண்ணலாம், வயசு வித்தியாசம் கிடையாது, எந்த வயசுலையும் பண்ணலாம், ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது, யாரானாலும் சரணாகதி பண்ணலாம், எந்த நிலையில் நல்ல பெரிய நல்ல ஞானம் வரும், ஏதாவது தியானம் பண்ணாதான் சரணாகதி பண்ணலாம் முதலாம் அதெல்லாம் கிடையாது, எதுவுமே தெரியாதவர்களும் கூட சரணாகதி பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயம் இதுக்கு விசேஷிச்சு வேற அதிகாரம் எதுவும் கிடையாது, பொதுவாக மற்ற கர்மங்களுக்கு அதிகாரம் என்னென்ன சொல்லிருக்காரோ, ஜாதியோ வயசோ படிப்போ என்னென்ன அதிகாரம் சொல்லிருக்காரோ அந்த அதிகாரம் அந்த குவாலிஃபிகேஷன் எதுவும் கிடையாது. ஆனா இதுக்கு வேற ஒண்ணு இருக்கு, அது என்னன்னு கேட்டா மற்ற உபாயங்கள்ல செய்ய முடியாமை அப்படின்னு ஒரு அல்ல, வேற உபாயம் எதுவும் செய்ய முடியாதவன் தானே சரணாகதி பண்ணுவான், அந்த உபாயம் செய்யறவன் அதே தானே பார்த்துப்பான். நாமளே கூட ஒருத்தர்த்த போய் கிஞ்சி ஒரு காரியத்தை கேட்கறோம்னு வச்சுக்கோங்க, ஏன் கேட்கறோம் அப்படின்னா வேற வழியில கேட்கறோம்,
நம்மளே பார்த்துக்க முடியும்னு அவர்கிட்ட போய் கெஞ்சி கேட்க மாட்டான், இல்லை நீ போட நான் பார்த்துக்கிறேன். அப்போ அலட்சியமாக பேசுது, வேற வழி இல்லைன்னா அவர்கிட்ட போய் சரணாகிருக்கும். இதுதான் லோகத்தில் இருக்கு. அதனால இங்கேயும் அந்த மோட்ச பலனை கிடைக்கிறதுக்கு வேற வழி இல்லை அப்படின்னா பெருமாள் கிட்ட சரணாகிருப்பாங்க. வேற சமயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் பண்ணக்கூடியவர்கள்லாம் அதே மணி அவர் சரணாகிட்ட கிட்ட வரமாட்டாங்க. மகரிஷிகள் பல பேர் பண்ணினான் பண்ணினவாள்லாம் இருக்காங்க, அவர்கள்லாம் அதை பண்ணிப்போம். ஆனா நாமெல்லாம் புகழ் இல்லா வேற வழி இல்லாம பக்தி யோகம் பண்ணுவோமா அப்படின்னா பக்தி யோகம் அதுக்கு முன்னாடி ஞான யோகம் இருக்கு அதுவே கிடையாது. ஞான யோகத்துக்கு முன்னாடி கர்மயோகம் இருக்கு அதுவே கிடையாது. குளித்து மூன்று அமலியோம்பும் குறிக்கொள் அந்தனமை தன்னை ஒழித்துட்டேன் என்றும் அத்தனையே ஆளும். கர்மயோகம்னா என்ன பண்ணணும் கேட்டா, தினம் குளிச்சு மூன்று அகலை ஓம்பும், மூணு அக்னி வளர்த்து அக்னி கர்மங்கள்லாம் பண்ணி கர்மயோகமா பண்ணணும்மா. குளிச்சுன்னு ஆரம்பிச்சார் ஆழ்வார், குளிச்சுட்டு பண்ணவங்க அதுவே பிரச்சனை, குளிச்சாதானே அதெல்லாம் பண்ண முடியும். அது குளிக்கிறதே ஒழுங்கா பண்ணாதே என்ன பண்ற. அதனால கர்மயோகங்கள்லாம் தூரே கசா, ரொம்ப தூரத்தில் புகழ் இல்லார், ஒரு புகழும் இல்லாதவர்கள். நமக்கு புகழாகும் புகழாக இருக்கக்கூடியவர் புனிதரும் வந்த அவர் புண்ணியம், புனிதம் புண்ணியம்னா புண்ணியானாகவே புண்ணியம் போய் அப்படின்னு எல்லா புண்ணியங்களுக்கும் புண்ணியமாக இருக்கக்கூடிய, அதாவது சித்த புண்ணியம் செய்கிற புண்ணியம் இல்லை, இது நான் பண்ண புண்ணிய பலன் அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சித்தமான புண்ணியமாக இருக்கக்கூடியவர் பகவான். அவர் நமக்கு சரணாகதி பண்ணா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக நமக்கு புண்ணியமாக அவர் இருக்கார். இந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யா முடியும் அப்படிங்கிறார் ஆண்டார். நீதான் நாங்க பண்ண புண்ணியம், அங்க எந்த புண்ணியமும் பண்ணல, ஆனா நீ வந்திருக்கியே அப்ப நீதான் நாங்க பண்ற புண்ணியம், நாங்க பண்ண புண்ணியம் நீதான், உன்னுடைய அவதாரம் தான், நீ இந்த குளத்துல வந்திருக்கே அது நாங்க பண்ண புண்ணியம் அப்படின்னு. அந்த மாதிரி ரீதியில நமக்கெல்லாம் பண்ண புண்ணியம், நாம பண்ண புண்ணியம் என்னன்னு கேட்டா பகவான் புகழ் இல்லார் புகழாகுவாக பகவான் வந்திருக்கார். அதனால பிரபத்தியே அப்படிங்கிறதுனால ஆத்திஞ்சன்யத்தை சொல்லி ஒண்ணும் இல்லாத நமக்கு பகவான் உறுதியாக இருக்கார் அப்படிங்கிறத காமிக்கும். புகழில்லார் புகழாகும் புனிதர் வந்தார், பொன்னுலகில் திருவுடலே திகழ்வார் வந்தார். இந்த மூணு வரியில உபாயத்தை சொல்லியிருக்கேன். அடுத்த வரிகளே இனி உபேயம் பலனை சொல்றேன். ஸ்ரீமதே நாராயணாய நமஹா அப்படின்னு பலனை சொல்லியிருக்கேன். அதுலேயும் முதல்ல ஸ்ரீமதே என்று, இங்கேயும் முதல்ல ஸ்ரீமதே என்று, அங்கேயும் முதல்ல ஸ்ரீமதே என்று, விராட்டியோடு சேர்ந்து இருப்பவர் அப்படின்னு எப்பொழுதுமே சேர்ந்திருப்போம். முன்ன சொன்ன அர்த்தம் எல்லாம் அப்படியே தயவந்தத்தை முதல்ல சித்து சொல்லுவேன்றப்போ அந்த அர்த்தம் ரெண்டாவது. ஆனால் இப்போ பலனுக்கு தேவையாக சேர்ந்திருக்கேங்கிறத சொல்லணும். முன்னாடி உபாயத்துக்கு தேவையான விஷயத்துக்கு இப்போ நமக்கு பலன் கிடைக்கக்கூடிய இடம் எதுவும் கேட்டாலும் சீவியம் பலம். அந்த விராட்டியோடு சேர்ந்திருந்து லக்ஷ்மணா சக ரிஷிகேசக தேவியா காருண்ய ரூபையா, அது மாத்திரமில்ல வைகுண்டேது பரையலோகே ஸ்ரீயா சார்த்தம் ஜெகத்பதி, வைகுண்டத்துல ஸ்ரீயோடு கூட பிரமாணம் இருக்கார் அப்படின்னா எல்லா பிரமாணம் சொல்றது. ஸ்ரீஸ்தே லக்ஷ்மி ஸ்தபத்யோ அப்படிங்கிறது வேற ஸ்ரீயஸ்பதியாக பெருமான் வைகுண்ட லோகத்துல எழுதிருக்கார். அப்ப நாம சைங்கரியம் பண்றதும் அந்த ஸ்ரீயஸ்பதியான பகவானுக்கு, அவனை தான் அடையிறோம். ரெண்டு பேருமாக இருக்கக்கூடிய அந்த சேர்த்தியிலே நாம் சைங்கரியம் பண்ணணும். அதனால இந்த லோகத்துல நமக்கு உபாயமாக பெருமாள் இருக்கும்போது லட்சுமி பிராட்டியோட இருந்தார், பலனாக இருக்கும்போதும் லட்சுமி பிராட்டியோட கூட இருக்க அப்படிங்கிற சமீபத்துக்கு இந்த வரி. பொன்னுலகில் திருவுடனே திகழ்வாறு வந்தார், பொன்னுலகு அப்படின்னா சீனிகின்ற லோகம், பிரகாசிக்கக்கூடிய லோகம், சத்துவமயமான தேஜோமயமான லோகம், அதிலே திரு அப்படின்னு சொல்லக்கூடிய பிராட்டியோடு கூட திகழ்வார் வந்தார், பிரகாசிக்கக்கூடியவர். ஏன்னா கைங்கரியங்களை ஏற்றுக்கொள்ளும் போதும் விராட்டியோடு சேர்ந்து ஏற்றுக்கிற அப்படின்னா பெருமாள் பிரகாசிக்கிறார். பொன்னுலகில் திரு உடனே திகழ்வாறு வந்தார், சேஷித்வம் அப்படிங்கிறது ரெண்டு பேர்கிட்டையும் இருக்கு. உபயாதிஷ்டானம் ஏகம் சேஷித்வம் அப்படின்னு ஒரு வசனம், ரெண்டு பேர்கிட்ட இருக்கக்கூடிய சேஷித்வம் ஒன்று தான். சேஷித்வம்னா என்ன அப்படின்னா உடைமையாளர் அப்படின்னு அர்த்தம். நாமெல்லாம் பகவானை சேர்ந்தவர்கள்,
நமக்கு சொந்தக்காரர் யாரு அப்படின்னா பகவான். பெருமான் மாத்திரம் சொந்தக்காரர் இல்ல, பிராட்டியும் சேர்ந்துதான் சொந்தக்காரர். அடியன் தாசன் அப்படின்னு சொல்றோம். தாசனா யாருக்கு தாசன் அப்படின்னா பெருமாளுக்கு தாசன். பெருமாளுக்கு மாத்திரம் இல்ல, பிராட்டிக்கும் சேர்ந்துதான் தாசன். அந்த தம்பதிகளுக்கு அடியன் தாசன். தாசன் சொல்றதுக்கு அர்த்தம் சேஷன் அப்படின்னு சொல்றோம். சேஷன் தான் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அவர்களுக்காகவே இருக்கக்கூடிய அப்படின்னு. இப்ப எப்படியானால் இப்ப நம்முடைய வீடு அப்படிங்கிறது நமக்கு சேஷம், நமக்காக இருக்கு. நம்ம அனுபவிக்கிற வஸ்துங்கிறது நமக்கு சேஷமா இருக்கு. அந்த மாதிரி இந்த ஆத்மாங்கிறது அவர்களுக்கு சேஷமா இருக்கு. பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் சேஷம், அவர்களுக்கே உரியது இது. அவர்கள் தான் உரிமையாளர்கள், நாம் எல்லாம் உடைமை, உடைமையாக இருக்கும். அவர்கள் உடைமையாளர்களா இருக்கும், நாம் எல்லாம் உடைமையா இருக்கும். அந்த உடைமையா இருக்கும் போது ரெண்டு பேருக்கும் உடைமையா இருக்கும். ஒருத்தருக்கு மாத்திரம், பெருமாளுக்கு மாத்திரம் இல்லை, பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் ரெண்டு பேருக்குமா சேர்ந்து ஒரு சொத்து இருக்க முடியுமா அப்படின்னா தாராளமா இருக்கலாமே, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையா. ஒரு சொத்து ஒருத்தருக்கு தான் இருக்கணும்னு இல்லை, ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு சொத்து. ஆனால் அதை என்ன விஷயம் சொல்றாங்கன்னா, இவரும் சொந்தக்காரர் அவரும் சொந்தக்காரர், இந்த ரெண்டு பேரும் சொந்தக்காரராக இருக்கான்னு சொன்னோம். ஆனால் இவர்கள் சேஷியாக இருக்கக்கூடிய அந்த சேஷிப்புங்கிறது விரும்புகிறார். அதாவது 100 ரூபா இருக்கு, 100 ரூபாய்க்கு ரெண்டு பேர் சொந்த காரணம் வச்சிருக்கோம். அப்போ பொதுவாக நம்ம என்ன செய்ய இருக்கும் போது அவர் கம்பல் அந்த மாதிரி இல்லைங்க. இந்த 100 ரூபாய்க்குமே ரெண்டு பேர் சொந்தக்காரர், அவரும் 100 ரூபாய்க்கு சொந்தக்காரர், இவரும் 100 ரூபாய்க்கு சொந்தக்காரர். அப்ப 200 ரூபா வேண்டாமா அப்படின்னா அப்படி கிடையாது. அவரை விட்டுட்டு இவர் சொந்தக்காரர் ஆக்க முடியாது, இவரை விட்டுட்டு அவர் சொந்தக்காரர். ஜாயிண்ட் அக்கௌண்ட் மாதிரி, ஜாயிண்ட் அக்கௌண்ட்லேயே ரெண்டு பேரும் சேர்ந்து கையில் போட்டாதான் செல்லும் அப்படின்னு சொல்லி இருக்கு. மாதிரி இவரை விட்டுட்டு அவர் சொந்தக்காராக முடியாது, அவரை விட்டுட்டு இவர் சொந்தக்காராக முடியாது. அப்போ ரெண்டு பேர் மாதிரி இருந்து சொந்தக்காரராக தனியாக ஒருத்தர் சொந்தக்காராக முடியாது. இப்படி நாம் கைங்கரியம் பண்ணும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சேஷியாக பெருமாள் இருக்கார். இப்போ பிராட்டியோட கூட இருந்து சேஷியாக பெருமாள் இருக்கார், அது ஒரு பெருமை. பெருமாளுக்கும் பெருமை, நமக்கும் பெருமை. என்ன தம்பதிகளுக்கு கைங்கரியம் பண்றோம் அப்படிங்கிற பெருமை. அகம் சர்வம் கரிஷ்யாமி அப்படின்னு பெருமாளுடைய வாக்கியம். பெருமாள் கிட்ட சொல்ற, காட்டுக்கு போகும்போது பெருமாள் கிட்ட அழகா விஜயாபனம் பண்ற. பெருமாளே பகவான்ஸ்து நீர் என்ன பண்ணணும்னு கேட்டா, சக வைதேக்கியா வைதேகிக்கு ராஜ்யோடு கூட நீர் காட்டிலே அழகாக ஆனந்தமாக இருக்கணும். அகம் சர்வம் கரிஷ்யாமி, நான் எல்லாத்தையும் செய்வேன், கைங்கரியங்கள் எல்லாம் நான் பண்றேன். சக வைதேக்கியான்னு சொன்ன பாருங்க, நான் உங்களுக்கு தான் செல்வேன், மண்ணுக்கு வேண்டியது அவர் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றது கிடையாது. இல்ல, ரெண்டு பேரும் தான் சேர்ந்து அந்த சேர்த்தியில கைங்கறி வரணுங்கிறத தக்கம் பெருமாள் ஆசைப்பட்டேன். அதுதான் தத்துவம். பிரிச்சு நம்ம கைங்கறி பண்ண முடியாது உண்மையில, ஏன்னா பிரிச்சு பார்க்க முடியாது. பிரிக்க பிரிச்சு பார்க்கிற தத்துவமே இல்லை, ஏக தத்துவம்னே சொல்றாரு. ஏக தத்துவம் யோகம் அப்படிங்கிறார். இது ரெண்டு பேரா இருக்கா தவிர உண்மையிலேயே ஒன்னும் தான் கணக்கு பண்ணணும். அந்த அளவு சேர்ந்திருக்காங்க, ஆனா செலவுலையும் சேர்ந்திருக்காங்க. அந்த அளவு பிரியறதே கிடையாது. எப்பவுமே ஏக தத்துவம் இல்ல, ஒரே தத்துவம் போல இருக்கா, ரெண்டு பேரு தான். ஆனால் ஒரே தத்துவம் போல, ஒரே எண்ணத்தோடு கூட, ஒரே மாதிரி லட்சணம், ஒரே மாதிரி சேகிப்போம், ஒரே மாதிரியாக கைங்கரியத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். இல்ல ஒரே மாதிரி. அதனால இந்த உலகில் திருவுடனே திகழ்வார் வந்தார் அப்படி விளையாட்டியோடு கூட இருக்க அப்படின்னால பெருமாளுக்கு பெருமை அதிகம். பெருமாள் மாத்திரம் உபயம் இல்லை, பிராட்டியும் சேர்ந்து உபயம். பிராட்டி மாத்திரம் உபயமா அப்படின்னா அதுவும் இல்லை. பெருமாளுடைய திருமேனி, பெருமாளுடைய திருவடி அது மாத்திரம் இல்லை, பெருமாளுடைய திரு கல்யாண குணங்கள் அதெல்லாமும் அனுபவிக்கணும். அது மாத்திரம் இல்லை, பெருமாள் இருக்கக்கூடிய லோகம் சீவை குண்ட லோகம், அந்த லோகத்திலே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு இருப்பவர்கள், இது எல்லாமே நமக்கு உத்தேசியம். அவர்கள் எல்லாரையும் நாம் பார்த்து ஆனந்திக்கலாம், எல்லாரையும் அனுபவிக்கலாம். ஏன்னா பெருமாளை சேர்ந்தவை அப்படிங்கிற ரீதியில் அது மாத்திரம் இல்லை, இந்த லோகத்தையும் அனுபவிக்கலாம். இந்த லோகம் சம்சார லோகம், சம்சார லோகம் பெருமாளை சேர்ந்தது தானே, அதனால இந்த லோகத்தையும் அனுபவிக்கலாம். முன்னாடி நாம சம்சாரத்தை பார்த்தது வேற, இப்ப பார்க்கறது வேற. முதல்ல பார்த்தது கர்ம பூமியா பார்த்தோம், இப்ப பார்த்தது பகவானுடைய விபூதி, பகவானை சேர்ந்தவை அப்படின்னு பார்க்கிறோம். பார்க்கும்போது ஆனந்தமா இருக்கும். இப்போ அதுதான் சொல்றாரு, அகிலமெல்லாம் ஆனந்தமானார் வந்தார். மொத்தமுமே ஆனந்தமா இருக்கார், பகவானே ஆனந்த ஸ்வரூபமா இருக்க,
அதோடு பகவானுடைய திருமேனி, பகவானுடைய கல்யாண குணங்கள் எல்லாமே ஆனந்தமா இருக்கு. அதோடு பகவானுடைய திவ்ய லோகங்கள், பகவானை சேர்ந்தவர்கள் எல்லாமே ஆனந்தமா இருக்கா? அது மேல இந்த சம்சார லோகம் கூட பகவானை சேர்ந்ததுன்னு பார்க்கும்போது இதுவும் ஆனந்தமாக இருக்கு. எப்படின்னா ஒரு ராஜகுமாரன் விற்பாந்தம் சொல்றான், ஒரு ராஜகுமாரனை பிடிச்சி சிறையில போட்டுட்டான், வேற யாரோ ராஜா ஒருத்தன் அவனை பிடிச்சி சிறையில போட்டுட்டான். இந்த விஷயம் கேள்விப்பட்டது இந்த ராஜகுமாரனோட அப்பா இருக்கிறவர்கள். அவர் படையெடுத்துன்னு வந்து இந்த எதிரி ராஜாவை ஜெயிச்சு அவனை கொண்டுட்டார். இந்த ராஜ்யம் இவாளுக்கு சொந்தமாயிருக்கு. அந்த பையனும் அப்படி கூட்டிட்டார். அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன பண்ணா, அந்த பையனை கூட்டு வச்சு அவங்கிட்டே அந்த ராஜ்யத்தையும் கொடுத்துட்டார். டேய், நீ இந்த ராஜ்யத்தை என்ன பார்த்துக்கோ அப்படின்னு விட்டேன். இவன் மறுபடியும் அந்த சிறைச்சாலைக்கு போறான். அப்போ முதல்ல சிறைச்சாலைக்கு போனதுக்கும் இப்ப சிறைச்சாலைக்கு போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. முதல்ல அவன் பந்தப்பட்டு போனான், இப்ப அப்படி இல்லை. அது மாதிரி சம்சாரத்திலேயே இப்ப நாம இப்ப இருக்கிறது ராஜகுமாரனுடைய முதல் ஸ்திதி மாதிரி. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, சிறைச்சாலை பத்தி எங்க அப்பா சொல்லிருக்காரு, இந்த சிறைச்சாலை நல்லா கட்டணம் சொல்லிருக்காரு அப்படின்னு ரெண்டு போறான். அப்பா அவனுடைய விபூத்தியும் போறான். அதனால அந்த இந்த சம்சாரமே இப்ப துக்க ஹேதுவா இருக்கிற சம்சாரமே பின்னாடி பகவத் விபூத்தியும் பார்க்கும்போது ஆனந்தமாக இருக்கும் அப்படிங்கிறபடினால மொத்தமா சேர்த்து நாம் அனுபவிக்க முடியும். அதை வேதம் சொல்லும் போது சோகோஸ்னதே சர்வான் காமான் சக பிரம்மணாவி பச்சிதேதி அப்படிங்கிறது. பிரம்மத்தை மாத்திரம் அனுபவிக்கல, சர்வான் காமான் எல்லா காமங்களையும் அனுபவிக்கிறான் பிரம்மத்தோட இதுல அப்படின்னு சொல்றேன். அதனால சகல லோகங்களில் உபய விபூதி விசிஷ்டனாக, சகல கல்யாண குணம் விசிஷ்டனாக, திருமேனி முதலாளதோடு கூடியவனாக, சகல பாகவதோடு கூடியவனாக இருக்கக்கூடிய ஸ்ரீயப்பதி எம்பெருமான் அவன் தான் மோட்சத்தை நமக்கு பிராப்தியன். தனிப்பட்ட ஒன்றும் பிராப்தியம் இல்லை அப்படிங்கிறதுனால அதை சொல்றார். அகிலமெல்லாம் ஆனந்தமானார் வந்தார், மொத்தமுமே ஆனந்த சுரூபமா இருக்கும்படி பகவான் வந்து திகழக்கூடியவர் சீவை குண்டலபத்திலே அப்படின்னு சொல்றார். அடி இணைக்கேழ் வைத்து அடிமை கொள்வாரு வந்தார். அடுத்தது நம்மை தன் திருவடி கீழே வைத்து நம்மளுடைய கைங்கரியங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வார் வந்தார் அப்படின்னு அர்த்தம். இது சீவை குண்டத்த லோகத்துல போனால் உபநிடத்தில் சொல்றத பார்த்தா பகவானை அனுபவிப்பார்கள் அப்படின்னு மட்டும்தான் இருக்கு. கைங்கரியத்தை பத்தி பெருசா சொல்லக்காம் அங்க சோகோஸ்மிதே, அவன் பிரம்மத்தை அடைவான்னு பல இடத்துல பிரம்மத்தை அனுபவிப்பான் அப்படின்னு இருக்கு, பிரம்மமாவே ஆவான் அப்படின்னு இருக்கு, இப்படிலாம் இருக்கு. பிரம்மத்துக்கு கைங்கரியம் செய்வான் அப்படின்னு உபநிடத்துல ஸ்பஷ்டமா இல்லையே அப்படின்னா அப்படி இல்ல, தன் சொரூபத்தை உணர்ந்தவன் அங்க தன் சொரூபத்தை பெறுவான் அப்படின்னு இருக்கு. சொஸ்வரூப ஆவிர்வாவம் அப்படின்னு ஒண்ணு சொல்லு, சேன ரூபேன அபினிஷ்பத்யதே. ஜீவாத்மாவுக்கு சொரூபம் என்ன அப்படின்னா பெருமாளுக்கு தாசன் தானே சொரூபம். அதனால இந்த சொரூபத்தை அனுபவிப்பான் அப்படின்னா பெருமாளுக்கு தாசன்கிறதை அனுபவிப்பான் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீகண்ட லோகத்துல போய் பெருமாளை அனுபவிக்கிறவன் பெருமாளை எந்த மாதிரி அனுபவிக்கிறான், அவர் யாரோ நாம யாரோ அப்படின்னு அனுபவிக்கிறது இல்லை, அவர் எனக்கு சுவாமி அப்படின்னு தான் அனுபவிக்கிறான். அப்படி அனுபவிச்சிருக்கணும், அதனுடைய வெளிப்பாட்டா செய்யறது தான் கைங்கரியம். கைங்கரியங்கிறது சரீரத்தினாலே செய்யக்கூடியது. அப்போ அந்த தாசபாவத்திலே ஊறி நிற்கிறவன் அது வெளிப்படும்படியா அந்த கைங்கரியத்தை செய்வான். அது கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நிர்பந்தங்கள்லாம் கிடையாது. ஆனால் வெறும இருக்க முடியாது. கோயிலுக்கு பெருமாள் பொறுப்பாடா இருக்கு, ஆச்சரியமான பொறுப்பாடு நடந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, பாக்குறவன் வெறுமை இருக்க மாட்டான், உடனே ஒரு சாமானம் எடுத்து போடுவான், உடனே கூட இருந்து பெருமாள் ஏழை பண்றதுக்கு நானும் கூட வரேன் அப்படின்னு கூட போவான், இல்ல பாராயணம் பண்றேன் அப்படின்வான், ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கும். இல்ல கோயிலுக்கு போய் பெருமாள் செய்ய போனவர்கள் கை கூப்பிட்டு வெறும மாட்டான், பட்டுனு கேள்வி வந்துடுறான், நமஸ்காரம் பண்றான். அந்த மாதிரி இருக்குல்ல கைங்கரியம் பண்றவர்கள், அதான் அந்த மாதிரி இருக்கிற பகவானை நன்றாக அனுபவிக்கும் போது நம்மளால வெறுமை இருக்க முடியாது. நம்ம உடனே அந்த அனுபவத்தினுடைய வெளிப்பாடாக வேற ஏதாவது ஒண்ணுமில்லாட நமக்கு ஏத்த மாதிரி பண்ணணும், இன்னும் வாயால கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு சொல்லணும்னு தோணும். அந்த மாதிரி சோஸ்மிதே அப்படின்னு உபநிடத்து சொல்றது இல்லையா, பிரம்மத்தை அனுபவிக்கிறான் தான் சொல்றது, அனுபவிக்கிறான்னு ஆனந்தத்தை தான் சொல்றது. அப்போ அந்த ஆனந்தத்தின் வெளிப்பாடாக கைங்கரியம் வருங்கிறது அதுல உள்ள சேர்ந்தது தான். ஏன்னா இப்ப செய்யற கைங்கரியங்கிறது ஆனந்தத்தினுடைய பிரவாகம், அது அந்த பிரவாகமாக அது வரப்படுகிறதுனால அதையும் சொன்னதாதான் அர்த்தம் நம்ம வச்சுக்கணும். காமான்யை காமரூப்தியனு சஞ்சரன் அப்படிலாம் இருக்கு, இன்னும் பல இடத்துல சஞ்சரிப்பான், இது எல்லாமே கைங்கரியங்கள் தான் மொத்தமுமே. அதனால
பெருமாள் என்ன பண்றார்னா அடியினை கீழ் வைத்து நம்மை தன் திருவடி கீழே வைக்கிறார். கைங்கரிய மன்றத்துக்காக அடிமை கொள்வாரு வந்தார், நம்முடைய அடிமை எல்லாம் ஏற்றுக்கொள்பவர் வந்தார் அப்படின்னு ஆஜ்ஞாபனம் பண்ணுவார். அங்கே இந்த கைங்கரியத்தை செய் என்ன ஆஜ்ஞாபனம் பண்ண இவனும் உகந்து பெருமாள் எப்படி சொல்ல போறார், எப்ப சொல்ல போறதுன்னா காத்துட்டு இருக்கான். கதாமாம் பரிச்சரியாயாம் ஆஜ்ஞாபயிஷ்யதி அப்படிங்கிற கத்தியத்துல எப்ப இவர் என்ன பரிச்சரியில ஆஜ்ஞாபனம் பண்ண போறார், கட்டளை இட போறார் அப்படின்னு ஆள வந்தார் அப்படின்னு பாஷ்யகார கேட்கிறார். அதனால அப்படிப்பட்ட ஒரு ஆஜ்ஞா கைங்கரி ஒரு பகவானுடைய ஆஜ்ஞையினாலே நடக்கக்கூடிய ஒரு கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறார் அங்க. அதனால அடியினைக்கே வைத்து முக்கியமான விஷயம் என்ன கேட்டா நாம கை கொள்வார் ஏத்துக்கிறார் இல்லையா, அதான் பெரிய விஷயம். அடிமை கொள்வார் வந்தார், நம்முடைய அடிமை எல்லாம் ஆஜ்ஞாபனம் பண்ணி அதை தாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆண்டாலும் சொல்லும் போது என்ன சொல்ற, கோவிந்தா என்ன பண்ணணும் அப்படிங்கிட்டா எங்களுடைய அடிமையை ஏற்றுக்கொள்ளாமல் போகாது அப்படிங்க. குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது, நாங்க செய்யற குற்றேவலை நீ ஏற்றுக்கொள்ளாமல் போகாது, எங்களை குற்றேவல் கொள்ள வேண்டும். நீயே ஆஜ்ஞாபனம் பண்ணி நீயே எங்களை பண்ண வச்சு நீயே அதை ஏற்றுக்க மொத்தமும் பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரி ஏற்றுக்கொள்வோர் வந்தாங்க அப்படின்னால இந்த ஸ்ரீமதே நாராயணாய அப்படின்னு சொல்லுகொள்ள ஸ்ரீமானான நாராயணனுக்கே அப்படின்னு சொல்லுகொள்ள நாராயணனுக்கே கைங்கரியம் செய்வோம், நாராயணனுக்கே ஆட்சியோம் என்றார். உனக்கே நாம் ஆட்சியோம் அப்படின்னு ஆண்டாள் சொன்ன மாதிரி நாராயணனுக்கே ஆட்சியோம் அப்படின்னு. அடியினை கீழ் வைத்து அடிமை கொள்வாரு வந்தார், பகல் நடுவே இரவழைக்க வல்லாறு வந்தார், பகல் ஒன்றாய் இரவழித்தார் வந்தார் தாமே. அடுத்து நமகான் இருக்கு, நமகான மகா எனக்கு வேற எதுவும் இல்லை, வேற தடை எதுவும் இல்லை அப்படின்னு. கைங்கரிய மன்றத்துக்கு தடையா இருக்கக்கூடிய கர்மங்கள் எனக்கு இல்லை, அஜ்ஞானம் எனக்கு இல்லை, சம்சார பந்தம் எனக்கு இல்லை, இதெல்லாம் விட்டுட்டு உமக்கு கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். அதுக்குதான் இது சொல்றார், பகல் ஒன்றாய் இரவழித்தார் வந்தார் தாமே. இப்ப பகல் மாத்திரம்தான் இருக்கு, ஞானம் மாத்திரம்தான் இருக்கு, இரவு அப்படிங்கிற அஜ்ஞானம் இல்லை அப்படின்னு அர்த்தம். சம்சாரத்தை இருட்டு அப்படின்னும் ஸ்ரீவைகுண்ட லோகத்தை பகல் அப்படின்னு சொல்ற வழக்கம். பகல் கண்டேன் நாரணனை கண்டேன் அப்படிங்கிற அழகா, நாராயண பார்த்தா பகலை பார்த்தேன்னு, சம்சாரத்துல இருந்தா இருட்டு அப்படின்னு அர்த்தம், மொத்தமுமே இரு அஜ்ஞானமா இருக்கிற அப்படின்னாரு. அதனால பெருமாள் என்ன பண்றாருன்னா நம்மளுடைய அஜ்ஞானத்தை எல்லாம் போக்கி ஞானம் கொடுக்கற அப்படின்னாலே நமக்கு இருட்டெல்லாம் போயிருக்கு. அதனால கைங்கரியம் நிர்விக்னமாக நடக்கும், அஜ்ஞானம் இருந்தாலே கைங்கரியம் குறையும், கைங்கரியம் நிர்விக்னமாக நடக்கும். அதனால என்ன எங்களுக்கு தடை எதுவும் கூடாது, புண்ணிய பாவங்கிற தடை கூடாது, அஜ்ஞானங்கிற தடை கூடாது, ஒண்ணும் இல்லாமல் இருக்கிறோம், மற்ற இனங்காவங்கள் மாற்றும், வேற ஏதாவது ஆசை இருந்தால் அதெல்லாம் போகும். அதனால பகல் ஒன்றாய் ஒன்னா பகல் மாத்திரம்தான், சக்ரத் தீபாஹைவாசியபவதி பகல் ஒன்று மாத்திரம்தான் உண்டு வேற கிடையாதுன்னு வேதம் சொல்றது, அதுதான் அழகா சொல்றது. பகல் ஒன்றாய், பகல் ஒன்று மாத்திரம்தான் இருக்கு. இரவு அழித்தார், நம்மளுடைய இரவை எல்லாம் அழித்தவர் எந்திருமா, அவர் வந்தார், அவர் இந்த இடத்துல பகல் ஒன்றாய் இரவு அழித்தார் வந்தார் தாமே அப்படின்னு ஸ்ரீகண்ட லோகத்திலே அப்படிப்பட்ட போகத்தை கொடுத்தவர் வந்தார் என்று அர்த்தம். அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னார், பகல் நடுவே இரவழைக்க வல்லார் வந்தார், என்ன பகல் இரவுன்னு கதை கதைக்கெல்லாம் சொல்லிருக்கங்களே கதையெல்லாம், சம்சாரம் இருட்டு அப்படின்னும் அது பகல் அப்படின்னும் பகலே ஆக்கிடுவான் இரவே இல்லாத பண்ணிடுவான்னா இது புரியல, என்ன புரியலன்னா அதே எப்படி பகலே ஒரு இடத்துல இருக்குமாண்ணா, இரவே இல்லாமல் பகலே ஒரு இடத்துல இருக்குமாண்ணா புரியலையே. அது மாத்திரம் இல்ல, இங்க இரவு அப்படின்னா அதுவும் புரியல, இங்க ஒரே இரவே இருக்குமாண்ணா, இங்கேயும் தான் பகலும் தான் இருக்கு, இரவே இருக்குமாண்ணா இங்கேயும் அப்படின்னா இதெல்லாம் சட்டுன்னு புரியல. பகல் இரவு அப்படின்னா வெறும் சூரியன் இருட்டுங்கிறது மாத்திரம் இல்ல, அஜ்ஞானம் ஞானங்கிறது இங்க பிரதானமான விஷயம். பகல்ங்கிறது ஞானம், இரவுங்கிறது அஜ்ஞானம். அது இருக்கட்டும், உண்மையிலேயே கூட ஸ்ரீவைகுண்ட லோகத்துல இரவு கிடையாது, அங்க பகல் தான் எப்பவுமே. பகல்ல என்ன அர்த்தம் கேட்டா ஞானத்தை, அதாவது பகல்ல எல்லாம் பார்க்க முடியும், இரவுக்கும் பகலுக்கும் பெரிய வித்தியாசம் என்ன, இரவுல நமக்கு ஞானம் வராது பகல்ல ஞானம் வரும், இரவுல கண்ணால் நம்மளால எதையும் பார்க்க முடியாது, இரவுல ஞானம் வந்தா காதால வந்தா தான் உண்டு,
ஆனால் கண்ணால் வர ஞானம் தான் உண்மையிலேயே ஞானம், மற்றெல்லாம் ஏதோ ஒப்புக்குதான். சர்வேந்திரிய லவச காத்திரச்சே சிரப் பிரதானம், சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம் அப்படின்றது. எல்லா இந்திரியங்களுக்கும் நயனம் தான் பிரதானம். கண்ணு முடிந்தா கூட கையால் தொட்டு பாக்குறோமே அப்படின்னு இருந்தாலும் கண்ணு முடிந்து கையால தொட்டு பாக்குறோமா கிடையாது. என்ன இருந்தாலும் கண்ணால பாக்குறதுக்கு சமமா வராது. கண்ணால எவ்வளவு தூரம் பார்க்கலாம், இங்கிருந்து கண்ணால சூரியனை பாக்குறான், சந்திரனை பாக்குறான், நட்சத்திரத்தை பாக்குறானே, எவ்வளவு தூரம் கண்ணால பார்க்கறான். கண்ணுக்கு இருக்கிற பவர் எதுக்குமே கிடையாது உண்மையில. அதனால கண்ணுனாலே வரக்கூடிய ஞானம், இங்கிருந்து ஆகாசத்துல எங்கேயோ கோடியில இருக்கிற சூரியனை பாக்குறவன் இருட்டில் ஒன்றும் பக்கத்தில் இருக்கிறத கூட பார்க்க முடியல. அப்போ இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டா, இருட்டுங்கிறது அஜ்ஞானம். நம்ம ஞானத்தை ஒண்ணும் இல்லாம பண்ணக்கூடியது இருட்டு. பகலுங்கிறது ஞானம். அந்த சீதை குண்ட லோகத்துல அந்த மாதிரி இருட்டு கிடையாது. நம்மளுக்கு அஜ்ஞானத்தை உண்டாக்குற இருட்டு கிடையாது, அந்த பகல் மாத்திரம்தான் உண்டு. சப்போஸ் அங்க இருட்டுன்னு ஒண்ணு இருந்தாலும் கூட உங்களுக்கு ஞானம் குறவு கூடாது. என்ன சர்வஜ்ஞனா இருக்க அப்படின்னால இருட்டு கூட சிலந்து பார்க்க முடியும், அந்த மாதிரி பாக்குறா போல. அப்போ அந்த மாதிரி சென்றுதான் செய்தி இந்த லோகத்தை பகல் அப்படின்னு சொல்றாரு. அங்க இருட்டே கிடையாது பகல். அதனால இது நம்பித்தான் ஆகணும். இப்படி இருக்கிற அப்படின்னால அப்படியே நம்ப மாட்டேன்னா நம்பறதுக்கு ஒரு கதை சொல்ற. இந்த பகல் இருட்டெல்லாம் விவஸ்தை பண்ணதே பகவான் தானே. மித்ரோ ஹரஜனயது வருணோ ராத்திரி இதம் யௌச்சதே அப்படின்னு பகலை உண்டாக்கினான், இரவை உண்டாக்கினான் அப்படிலாம் வேதம் சொல்றது. அதனால பகல்ல சந்தியாவதம் ராத்திரி சந்தியாவதெல்லாம் பண்றது காரணம் அதுதான். உபஸ்தானங்கள்லாம் பண்றது காரணம் அதுதான். மித்ரோ ஹரஜனயது மித்ரன் பகலை உண்டாக்கினான், வருணோ ராத்திரியும் வருணன் ராத்திரி உண்டாக்கினான். அதனால பகல்ல என்ன பண்ணா மித்ரஸ்ய தரிசனம் இதுதான் மித்ரனுக்கு மந்திரம். ராத்திரியில இமம்மே வருண அப்படின்னு ஆரம்பிச்சு வருணனுக்கு மந்திரம் இப்படிலாம் வரும். அப்போ பகவான் என்ன பண்றாரு, சீவிகண்ட லோகத்துல ஒரே பகலா வச்சிருக்கேன், இங்க ஒரே இரவா வச்சிருக்கேன். இங்க வெளிச்சம்னு இருந்தா கூட அஜ்ஞானம் இருக்க அப்படின்னால இருக்கு. இது நம்ம இருட்டுல எதையும் பார்க்க முடியல. சரி வெளிச்சம் போட்டா வெளிச்சத்தையும் தான் பாதி விஷயம் பார்க்க முடியல. நம்மள வெளிச்சத்துல எல்லாத்தையும் பார்த்துடுறோமா, ஆத்மாவை பார்த்தோமா, பகவானை பார்த்தோமா, நீ எத்தனை விஷயங்கள் வெளிச்சத்துல பார்க்க வேண்டியிருந்தோம் அதெல்லாம் பார்த்தோமா, நம்ம ஒன்றும் பார்க்கவே இல்லை. அதனால அதையும் இருட்டு. இப்படி பகலாவும் இருட்டாவும் விற்கிறாரே அவர் அப்படின்னு கேட்டா, அதான் அவருக்கு இதெல்லாம் சாதாரணம். ஒரு விற்த்தாந்தம் சொல்ற, பகல் நடுவே இரவழைக்க வந்தார். ஒரு சமயம் பகல் இருக்கத்தையே இரவாக்கிட்ட, பகலுக்கு அப்புறம் தானே இரவு வரும். பகல் இருந்தா இரவு இல்லை, இரவு இருந்தால் பகல் இல்லை. ஆனால் பகல் இருக்கத்தையே இரவாக்கினால் மகாபாரத யுத்தத்துல 14வது நாள் யுத்தத்துல ஜெயத்ரதனுடைய வதம் வரும்போது நல்ல பகலா இருந்தது சாயங்கால வேலை. ஆனா ஜெயத்ரதனை கொல்லி ஆகணும், அந்த அஸ்தமனத்துக்குள்ள கொல்லணும், கொல்லட்டா அர்ஜுனனுக்கு உயிர் போகுது இப்படி ஒரு பிரதிஜை பண்ணிருக்கான். அதனால என்ன பண்ணா பெருமாள் கிருஷ்ணன் தான், அந்த பகலை இரவாக்கிட்ட, தன்னுடைய திருவாழியினாலே சூரியனை மறைச்சுட்ட. இன்னும் இருட்டியாயிருக்கு, நட்சத்திரம் வந்துருக்கும். இன்னும் ஜெயத்ரதன் கிட்ட வந்தான் அர்ஜுனனை பார்க்கணும்னு. இவன் எப்படி தன்னைத்தானே மாய்ச்சிக்க போறானான்னு அர்ஜுனை பார்க்கணும்னு தான். அப்போ பெருமாள் செட்டுன்னு அந்த திருவாழியை எடுத்துருந்துட்ட, மறுபடியும் பகலாயிருக்கு. உடனே ஜெயத்ரதன் அர்ஜுனன் கொண்டுட்டான் அப்படின்னு சரித்திரம் இருக்கு. இப்போ பகல் நடுவே இரவழிக்க வல்லவர் வந்த அப்படிப்பட்டவர் ஒருத்தர். அவர் வந்து சீவிகண்ட லோகத்தில் நமக்கு பகலாவே ஆக்கி இரவு இல்லாமல் அவரால் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். அது மாத்திரம் இல்லை, நமக்கு அதை பண்ணுவாரா அப்படின்னா, அந்த ஜெயத்ரதன் விஷயத்துல அர்ஜுனுக்கு அப்படி பண்ணியிருக்காரு, பகல் இருக்கச்சே இரவு உண்டாய். அதனால பக்தர்களுக்காக எதுவுமே பண்ண முடியும். நம்முடைய கைங்கரியம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், அந்த கைங்கரியத்துக்கு ஏற்ற மாதிரியான நமக்கு ஞானத்தை கொடுத்து அஜ்ஞானத்தை போக்கடிக்கக்கூடியவர், பக்தர்களுக்காக இத்தனையும் பண்ணுவார் அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு அந்த உதாரணம் சொன்னேன். அவர் அர்ஜுனனுக்காக லோகத்தை மொத்தத்தையும் ஏமாத்திருக்க. அவன் அர்ஜுனன் ஒருத்தர், ஜெயத்ரதன் மாத்திரம் இல்ல, உலகம் மொத்தத்தையும் ஏமாத்தி அர்ஜுனனை காப்பாத்திருக்க அப்படின்னு சொல்லி. அப்ப அதனாலே வச்சு பார்க்கும்போது பக்தனுக்காக இது வேணா செய்வார், நமக்காக இது கூட செய்ய மாட்டார். ஒண்ணுமில்லாத இரவே இல்லாத பகல் இருக்கக்கூடிய ஒரு லோகத்துல நம்மளை கொண்டு போய் வச்சுட்ட அப்படின்னு இருக்கட்டுமே, அதையும் தான் செய்வார் அப்படின்னா. பகல் நடுவே இரவழைக்க வல்லார் வந்தார், பகல் ஒன்றாய் இரவழித்தார் வந்தார் தாமே. ஒரு சமயம் பகல் நடுவிலே இரவை உண்டாக்க வந்த இரவை உண்டாக்கினார். நமக்கு விஷயத்துல இப்ப என்ன பண்றாங்க, இரவே இல்லாமல் மொத்தமே பகலா இருக்கும்படி மாற்றி கொடுப்பார். இது நமஹா அப்படிங்கறதுடைய அர்த்தம். நான் மகானா எனக்கு தடை எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னது. கைங்கரியத்துல நமக்கு தடை எதுவும் கிடையாது, அஜ்ஞானங்கள்லாம் எதுவும் கிடையாது. எல்லாத்துக்குமே குறிப்பாக நமக்கு வந்து
அகங்காரம் அவகாரம் என்ன மகாங்கிறதுக்கு அதுதான் முக்கியமானது. அகங்காரம் அவகாரம் தான் கைங்கிறதுக்கு ஒரு பெரிய தடையா இருக்கு. கைங்கிறதுக்கு நிம்மதியா பண்ண விட்டாம பண்றது அகங்காரம் அவகாரம். ஏன்னா நான் இதை பண்றேன் நான் இதை பண்றேன்னு வரும்போது கடைசியில் போட்டி போறாம நீ என்ன பண்றது நான் தான் பண்றேன்னு அப்படின்னு போட்டி போறாம எல்லாம் வரும். அதை ஒழிச்சு விடுற பெருமாள். ஏன்னா அந்த பெருமாள் தான் நம்மளை கைங்கரியத்தில் ஏற்றுக்கொள்வதே, நம்மளை கைங்கரியம் செய்ய வைப்பதே பெருமாள் தான். அதனால நான் செய்ய வைக்கிறேன், நீங்க எதுவுமே பண்றது கிடையாது. கைங்கரியத்தை நாம எதுவும் அவரும் பண்றது கிடையாது, நாமளும் பண்றது கிடையாது. இந்த ரெண்டு பேரையும் பெருமாள் தான் பண்ண வைக்கிறார். அவரை என்ன பண்ண வைக்கிறோமோ அதை பண்ண வைக்கிறார், நம்மளை என்ன பண்ண வைக்கிறாரோ அதை பண்ண வைக்கிறார். இது அவனுடைய தெருவுள்ளம் தானே, இல்லை நாமளே படிச்சினாதானே பிரச்சனை. அவன் திருவுள்ளப்படி எல்லாம் நடக்கிறது. அதுல திருப்தி வருவான் அப்படின்னு கேட்டா அவர் நல்லா பண்றாரு என்னால் இவ்வளவு பண்ண முடியலையே, திருப்தி வருமானு கேட்டா அதை நான் பண்றேன்னு சொல்லும் போதுதான் திருப்தி இல்லாமல் போறது. நான் கைங்கரியம் பண்றதனுடைய பலன் என்ன அப்படின்னு பார்க்கணும். நான் நல்லா கைங்கரியம் பண்றேன் அவரை காட்டணும் அப்படின்னு பேர் வருது பலனா, இல்ல பகவானுக்கு பிரீத்தி வருது பலனா? பகவானுக்கு பிரீத்தி வருது பலன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த அவர் பண்ணா பகவானுக்கு பிரீத்தி வருது இல்லையோ, அப்ப அந்த பலன் வந்து தோல்வியோ, அப்ப நமக்கு சந்தோஷம். எனக்கு பேர் வரணும் அப்படின்னு பேர் வந்து நினைச்சுக்கோங்க, அப்ப அதுல பிரச்சனை உண்டு. அதுதான் இங்க கிடையாது. நாம எனக்குங்கிறது இங்க கிடையாது, எனக்குங்கிறதே கிடையாது, எல்லாம் பகவானுக்கு அப்படிங்கிறது தான். எனக்கு ஒரு சந்தோஷம் வரும், அதுவா கைங்கரியம் பண்ணா ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் எனக்கு வரணும், அவருக்கு அவர் காட்டுல நிறைய வரணும் அப்படின்னு நினைச்சா கூட அதுவும் ஒரு தோஷம் ஆயிடுது. அங்க உண்மையா இருக்கணும்னா எப்படி கேட்டா, அவர் கைங்கரியம் பண்ணாலே அதை பார்த்தே எனக்கு சந்தோஷம். ஏன்னா பெருமாளுக்கு எத்தனை ஆச்சரியமா கைங்கரியம் பண்றாரு அப்படின்னு, பெருமாள் திருவுள்ள உகக்கும்படியா கைங்கரியம் பண்றாரு அப்படின்னு அதை பார்த்து இவளுக்கு சந்தோஷம் ஆகும். அதுக்கப்புறம் நானும் பண்றேன் அப்படின்னா அவருக்கும் சந்தோஷம் ஆகும். அப்படி இருக்கும். அது குரு சுசுஷை பண்ணும்போது அப்படிதான் இருக்கும். குருவுக்கு சுசுஷை பண்ணோம்னா மற்ற சிஷ்யன் இருந்தா வச்சுக்கோங்க, அவருக்கு பார்த்து பார்த்து பண்ண வச்சுக்கோங்க. ரெண்டு சிஷ்யர் இருந்தார், பிரசித்தமான கதை. ரெண்டு சிஷ்யர் இருந்தார், குரு ரெண்டு திருவடியை கொடுத்துட்டார். நீ அந்த திருவடி பிடிச்சு விடுங்க, நீ இந்த திருவடியை பிடிச்சு விடுங்க. இவர் ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துட்டு, உன் திருவடி என்ன வசதியான்னு சொல்லிட்டு அவனை பண்ண அந்த திருவடி அடிச்சான், இவன் உன் திருவடி என்ன வசதியா சொல்லிட்டு இந்த திருவடி அடிச்சான். கடைசியில் ரெண்டு பேர்ட்டி வாடினு குரு தான் அடிவாங்க. ஆனா அப்படி இல்லாமல் குருவுக்கு தான் பரம உத்தேசம் தெரிஞ்சா இந்த சண்டை வரப்போறது. அந்த மாதிரி இருக்குல்ல, இங்க பெருமானுடைய பிரீத்தி தான் பரம உத்தேசியம் அப்படிங்கிறது தெரிஞ்சபடினால நான் மகா எனக்குன்னு எதுவும் கிடையாது அப்படிங்கிறது புரியும். அதுதான் இரவு. எனக்குன்னு வச்சுன்னா அந்த இரவு அகங்காரம் இருக்கு, அந்த இருட்டை ஒழிச்சு ஞானம்ங்கிற பகலை கொடுத்துட்டா அப்போ பெருமாளுக்கு கைங்கரியமே பிரதான உத்தேசமாக நாம் ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே இருப்போம். இதை ஆக இப்படி துவயமந்திரத்தினுடைய பரவசாரம், பெருமாளுக்கு நாம் கைங்கரியம் பண்ணுவதையும் பெருமாளே நமக்கு உபாயமாக இருப்பதையும் இங்கே இந்த பாசுரத்திலே நாம் பார்த்தோம். பகல் ஒன்றாய் இரவு அடித்தார் வந்தார், வந்தார் தாமே அப்படின்னு சொன்னபடினாலே இப்படிப்பட்ட பெருமாள் தான் அன்னைக்கு அத்திகிரியிலே ஆவிர்வாவம் பண்ணார். குணங்களோடு இருக்கக்கூடிய பெருமாளை அந்த திருச்சின்ன ஓசையிலே வந்தார் வந்தார் என்பதாக நாம் அனுபவிக்க முடியும் என்று சுவாமி தேசிகன் இங்கே சாதிக்கிறார். இதுக்கப்புறம் சர்ம ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் சொல்லணும். தயத்தினுடைய அர்த்தம் ரொம்ப விஸ்தாரமானது, நானும் அதை சுருக்கி வந்து சுவாமி தேசிகன் இங்கே சொல்லிட்டேன். எல்லாத்தையும் சொல்லணும்னா கூட நமக்காக சுருக்கி தர. அதனால திருமந்திரத்தினுடைய அர்த்தம் சொல்றதுக்கு ஆறு பாசுரம் எடுத்திருந்தேன், துவயத்தினுடைய அர்த்தத்தை ஒரே பாசுரத்தில் இப்போ முடிச்சிருக்கேன். இது நமக்காக தான். ஒரு பத்து பாசம் போகணும்னு தோடி போச்சு போல இருக்கு, நிறையா வேண்டாம், பத்து பாசம் போகிறோம். நாராயண சித்தத்தினுடைய அர்த்தங்கள்லாம் முன்னாடியே சொல்லியாச்சு, அதனால விஸ்தாரமா சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறதுனாலையும் முக்கியமான அர்த்தங்களை சொல்லிட்டேன். அடுத்தது சர்ம ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், அது அடுத்த பாசனம். இன்னும் ரெண்டு பாசனங்கள், இந்த ரெண்டு பாசனத்துல சர்ம ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்கள் சொல்ல போறேன். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.